அனைவருக்கும் காலை வணக்கங்கள். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு உதாரண ஜாதகம் குழுவில் பதியப்பட்டது. அந்த ஜாதகம் பற்றிய தன்னிலை விளக்கத்தை அடுத்த நாள் தெரிவிப்பதாக நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் நேரமின்மை காரணமாக என்னால் அந்த பதிவேற்றம் செய்ய முடியல, அதுக்கான ஆடியோ விளக்கத்தை தர முடியல. அதற்கான விளக்கத்தை நான் இப்பொழுது பதிவு செய்கின்றேன். குழுவில் பதியப்பட்ட அந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா மீன லக்னம் இல்லையா. குழுவில் பதியப்பட்ட அந்த ஜாதகம் வந்து மீன லக்னம். லக்னாதிபதி குரு எங்கே இருக்கிறாருனா நாலாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். புனர்பூசம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். புனர்பூசம் நட்சத்திரம் சனியினுடைய கர்ம பதிவு. லக்ன புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்டது. ஓகே, இந்த ஜாதகருடைய ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யம் சூரியனுடைய கர்ம பதிவை கொண்டது. ஸோ இந்த ஜாதகருக்கு நேரடியாக மொத்தமாக மூன்று கர்ம பதிவுகள் இருக்குது. அது என்னென்னா லக்ன புள்ளி ரேவதி நட்சத்திரம் சிவாயினுடைய கர்ம பதிவு, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் புனர்பூசம் சனியினுடைய கர்ம பதிவு, ராசி நட்சத்திரம் ஆயில்யம் சூரியனுடைய கர்ம பதிவு. ஆக மூன்று, சனி சூரியன் சிவ்வாயினுடைய கர்ம பதிவு இந்த ஜாதகத்திற்கு இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருந்தோம், யார் யாருக்கெல்லாம் சூரியனுடைய கர்ம பதிவு இருக்குதோ, எந்தெந்த ஜாதகர்களுக்கெல்லாம் ஒன்று ராசி நட்சத்திரமோ அல்லது லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமோ லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமோ சூரியனுடைய கர்ம பதிவை கொண்டு இருக்கின்றதோ அவர்களுடைய வாழ்வில் முடிவெடுக்கும் பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, முடிவெடுக்கக்கூடிய அந்த கடமையை தந்தை கையில் எடுத்து கொள்ளக்கூடாது. அப்படி தந்தை வந்து அந்த குறிப்பிட்ட சூரிய தோஷம் அல்லது சூரியனுடைய கர்ம பதிவு கொண்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக என் பையனுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நான் அமைச்சு கொடுக்குறேன், நான் வந்து முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தந்தை பிள்ளையுடைய வாழ்க்கையில் தலையிட்டால் அவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளே பிள்ளையுடைய வாழ்க்கையை சிதைத்து விடும் அல்லது அவருக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக போய் முடிந்துவிடும். இது நம்ம பல தடவை குரூப்லேயும் சரி மீடியாவிலையும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஜாதகர் ஆயில்ய நட்சத்திரம் சூரியனுடைய கர்ம பதிவு, லக்ன புள்ளி ரேவதி செவ்வாயினுடைய கர்ம பதிவு, நல்லா கவனிங்க, லக்னாதிபதி சனியினுடைய கர்ம பதிவு. இப்போ என்ன கூத்து இங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜாதகருடைய வாழ்வில் அவருடைய தொழிலை ப்ளஸ் அவருடைய திருமண வாழ்க்கையை முடிவெடுக்கும் பொறுப்பை தந்தை ஏற்று இருக்கின்றார். ஓகேங்களா, அப்படி தந்தை ஏற்று இருந்ததுனால இவர் ஆசைப்பட்ட படிப்பு ஆசைப்பட்ட துறையை இவரால் படிக்க முடியாமல் தந்தையுடைய வற்புறுத்தலின் பேரில் இவர் வேற ஒரு ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த ஃபீல்டில் வேலையில் இருக்கிறாரு. ஆனால் அந்த இருக்கின்ற வேலையிலையும் சரி வாங்குகின்ற சம்பளத்திலும் சரி அந்த பணியாற்றக்கூடிய அந்த உத்தியோகத்தில் சிறிது கொஞ்சம் கூட அவருக்கு வந்து திருப்தியோ சந்தோஷமோ அந்த ஜாதகருக்கு இல்லை. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சனியினுடைய கர்ம பதிவு, ஸோ தொழில் விஷயம். ராசி நட்சத்திரம் சூரியனுடைய கர்ம பதிவு, ஸோ தந்தை இவருடைய தொழில் விவகாரத்தில் தலையிட்டதுனால தொழில் வாழ்க்கையில் சற்றும் திருப்தி இல்லாமல் இருக்கின்றார் ஜாதகர் இன்று வரை. ஸோ இது ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃபு. அதை விட முக்கியமான விஷயம், செவ்வாயினுடைய கர்ம பதிவு யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ, எந்த குடும்பத்திலலாம் இருக்குதோ, அந்த குடும்பத்தில் யாருடைய ஜாதகத்தில் 1-7-11 அப்படி இல்லைன்னா 7-11 இந்த சேர்க்கை யாருடைய ஜாதகத்திலாவது இருந்தால் அவர்களுக்குத்தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், இந்த லேட்டாக கல்யாணம் பண்ணுறவங்க, ஃபுல்லாக தாமத திருமணம் பண்ணுறவங்க, கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறவங்க, செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்ட குடும்பத்தில் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பாங்க, யாரெல்லாம் ரொம்ப தாமதமாக கல்யாணம் பண்ணுவாங்க, அப்படி தாமதமாக கல்யாணம் பண்ணுறவங்க, கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்க, கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறவங்க, அவர்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக 7-11 அப்படி இல்லைன்னா 1-7-11 இந்த பாவ சேர்க்கை இருக்கும்னு நம்ம ஆணித்தரமாக நம்மளுடைய ஃபார்முலாவில் குறிப்பிட்டிருக்கோம்.
நம்முடைய கணிதத்தில் குறிப்பிட்டிருக்கோம். இப்போ இந்த ஜாதகத்தில் கவனிங்க, லக்னம் மீன லக்னம், ஏழாம் வீடு கன்னி. அந்த கன்னி வீட்டிற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அந்த புதன் வந்து எங்கே இருக்காருன்னா சிம்மத்தில் இருக்கார், ஆறாம் பாவத்தில் இருக்கிறாரு. ஆனால் அந்த புதனோடு அமர்ந்திருக்கக்கூடிய சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. ஒம்பது கிரகங்களில் செவ்வாயினுடைய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகமே சனி தான், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மீன லக்ன ஜாதகருக்கு பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதிக்கு கடவுளே சனி தான். மீன லக்னத்துக்கு பதினோராம் வீடு மகரம், பனிரெண்டாம் வீடு கும்பம். நல்லா கவனிங்க, பதினோராம் வீடு மகரம், பனிரெண்டாம் வீடு கும்பம். பதினோராம் பாவம் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய பாவம், பனிரெண்டாம் பாவம் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய பாவம். ஆக இந்த ஜாதகருக்கு பதினோராம் அதிபதியும் சனி, பனிரெண்டாம் அதிபதியும் சனி. செவ்வாயினுடைய கர்ம பதிவை சுட்டி காட்டக்கூடிய கிரகமும் சனியாக இருக்கிறாரு, அதே சமயத்தில் சூரியனுடைய கர்ம பதிவையும் பாவ ரீதியாக இவர் கொடுக்குறாரு, சுட்டி காட்டுற கிரகமாக இருக்கிறாரு. இப்படி செவ்வாய் சூரியன் இந்த இரண்டு கர்மாவையும் ஒரு சேர கொண்ட அந்த சனி இவருடைய ஏழாம் அதிபதியாக இருக்கிற புதனோடு சேர்ந்திருக்கிறார். இப்போ இதன் விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஜாதகர் பிறந்த வருடம் 1978. அப்போ இப்போது வந்து அவருக்கு என்ன வயது இருக்கும், தோராயிரமாக ஒரு 42 வயசுக்குள்ளே இருக்கும். இன்று வரை ஜாதகருக்கு திருமணமாகவில்லை, 7-11 சேர்க்கை. ஓகே சரி, இதுக்கும் சூரிய கர்மாவுக்கு என்ன சார் சம்பந்தம், 12 அதிபதியும் சனின்னு சொல்லிட்டீங்களே, அப்போ சூரிய கர்மா இவருடைய திருமணத்துலேயும் தலையிடணுமே, அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு டவுட் வரும். அதுக்கும் இப்போ பதில் சொல்கிறேன், 12 அதிபதியும் சனி தானே, அப்போ சூரியன் கர்மா செவ்வாய் கர்மா ரெண்டு ஒரு சேர சேர்ந்து ஏழாம் பாவத்துக்கு வந்து வேட்டு வச்சிருச்சு இல்லையா. அது எப்படின்னா, ஜாதகருக்கு அவருடைய தந்தையே வந்து பெண் தேடிக்கொண்டிருக்கிறார் பல வருஷமாக. இதில் எந்த காம்ப்ரமைஸும் ஆகாமல் தன்னுடைய சமூகத்துக்குள்ளேயே தேடணும் தேடுறாரு, அது கூட தப்பு இல்லை. ஆனால் ஜாதகருடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் பெண் தேடிக்கொண்டிருக்கிறார். ஜாதகர் ஒரு சில ப்ரொஃபைலை கொண்டு போய் அப்பா கிட்ட நீட்டுறாரு, அதை அப்பா வந்து அங்கீகரிக்கிறது இல்லை, அதை வேண்டாம் அப்படி. நான் வந்து சில ப்ரொஃபைல்ஸை காட்டுறேன், அதில் ஏதாவது பிடிச்சிருக்கான்னு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெண் தேடும் படலத்தில் தந்தையும் பிள்ளையும் தாங்கள் இருவரும் ஒரு வன்மத்தை வளர்த்து கொண்டு இருவரும் சரியான ஒரு பேச்சுவார்த்தை சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லாமல் புரிதல் இல்லாமல் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இவர் காட்டுற பொண்ணை வந்து அவர் வேணான்னு சொல்கிறது, பையன் எடுத்துகிட்டு போகிற ப்ரொஃபைலை வந்து அப்பா வந்து கட்ட முடியாது உனக்கு நான் முடிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறது, இப்படியே பேசி கிட்டத்தட்ட 15 மேலே இவருடைய வாழ்க்கையில் வேஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மட்டும் ஜாதகர் ஒரு 26-27 வயதுலேருந்து அவருடைய தந்தை வந்து வரன் பார்த்துட்ருக்காரு, அவருடைய 26-27 வயசுலேருந்தே வரன் பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்க்கும்போது அப்போ இப்போ என்ன வயசு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 வருட காலம் அல்லது ஒரு 15 வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 15 வருட காலமாக இவரும் பார்க்குறாரு அவரும் பார்க்குறாரு. ஆனால் இவர் வந்து ஓகே பண்ணுற மணப்பெண்ணை அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்கலை, அவங்க அப்பா வந்து காட்டுற பொண்ணை வந்து இவருக்கு பிடிக்கலை. இந்த ஒரு பனிப்போர்லேயே இவ்வளவு ஆண்டு காலம் வீணாக போய்விட்டது இன்று வரை. அது மட்டும் இல்லாமல் தொழில்ஸ்தானமும் போச்சு. ஏன் போச்சு அப்படின்னா, இங்கே வந்து தொழில் அப்படின்ற விஷயத்தில் அவங்க அப்பா தலையிட்டு அவர் சொன்ன துறையிலேயே சம்மந்தப்பட்டே இவர் வந்து படித்து அது சார்ந்த துறையிலே இவர் வேலை செய்கிறாரு. என்ன தான் வேலை இருந்தாலும் சம்பளம் இருந்தாலும் அந்த உத்தியோகத்தில் இவருக்கு பிடிமானம் இல்லை, இன்று வரை பிடிமானம் இல்லை. ஆக ஒரு நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஜாதகர். இதுதான் ஜாதகருடைய நிலை. உடனே வம்புக்கு வந்துடுவாங்க ஜோதிடம் பார்க்குறவங்களாம், எப்படின்னா சார் அதுவே விதி தானே சார், கிடையவே கிடையாது, அதுவே ஜாதகத்தில் அப்படித்தானே சார் போட்டிருக்கு அப்படின்லாம் கிடையாது. ஜாதகருடைய வாழ்வில் அவருடைய தந்தை தலையிடாமல் இருந்திருந்தார் அப்படின்னா, எதில் தலையிடாமல் இருந்திருந்தார்னா தொழிலில், குறிப்பாக திருமணத்தில் தலையிடாமல் இருந்திருந்தார்னா அந்த வரனை முடிவு செய்வதில் அவர் தலையிடாமல் இருந்திருந்தால், கல்யாணம் அப்பா அம்மா தான் பண்ணி வைப்பாங்க ஆனால் வரன் இன்னார் அப்படின்றத முடிவு செய்கிறதுல அப்பா வந்து தேவையில்லாமல் தலையிடாமல் இருந்திருந்தால் இவருக்கு எப்பொழுதோ திருமணம் ஆகியிருக்கும், இந்நேரத்துக்கு இவருக்கே 10 பிள்ளை இருந்திருக்கும். தலையிட்டதுனால தான் இங்கே பிரச்சனையே.
ஸோ அதற்கான கர்ம தொடர்பை ஜாதகம் வந்து சுட்டி காட்டணும் இல்லையா? அதை எப்படி ஜாதகத்தில் எடுப்பது அப்படின்றதுக்காகத்தான் அந்த 12 பாவம் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து கையில் எடுத்தோம். 12 பாவமும் சனிதான், 12 பாவம் 11 பாவம் அதுக்கு அதிபதியும் சனி தான். அப்போ சூரியன் கர்மா செவ்வாய் கர்மா இரண்டையும் ஒரு சேர கொடுக்கின்ற அந்த சனி போய் 7 பா அதிபதியோடு சங்கமமாகி விட்டார். ஆகையால் ஜாதகருக்கு தந்தை மூலியமாக தொழிலும் சிறக்கவில்லை, திருமண வாழ்வும் சிறக்கவில்லை. இந்த நான் இப்போ பதிவிட்ட இந்த ஆய்வு ஜாதகத்திற்கான தன்னிலை விளக்கம் இதுதான். இது போன்ற பல ஆய்வு ஜாதகங்கள் நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவு செய்கிறோம். செய்து அதற்கான உண்மைத்தன்மை என்ன, அது எப்படி இந்த கர்மாவோட கனெக்ட் ஆகுது அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம வந்து ஆய்வு செய்வோம். நன்றிங்க.